கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 9. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விற்ற பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. யோவான் 10:4. ஒரு நல்ல மெய்ப்பனின் சத்தம் அநேக துணிகளினால் இணைக்கப்பட்டுள்ளதால் அதை போன்ற சத்தத்தை வேறே ஒருவராலும் உண்டாக்க இயலாது. அவருடைய சத்தம் நீதி, அன்பு என்னும் நரம்புகளினால் இசைவாக இணைந்து ஞானம், வல்லமை என்ற நரம்புடன் குரல் ஏற்றப்பட்டுள்ளது. பெரிய மெய்ப்பன் தன் குமாரன் மூலம் கொடுத்த இந்த இனிமையான வார்த்தைகளைப் போல உலகின் மக்களோ சாத்தானோ கொடுக்க முடியாது. மேலும் உண்மையான ஆடுகள் நல்ல மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும். இவைகள் ஒருபோதும் அந்நிய சத்தத்திற்கு தங்கள் செவிகளை சாய்க்காமல் தீங்குக்கு விலகியிருக்கும். மேலும் கர்த்தரின் மெய்ப்பர் அவரே எனக்கு போதுமானவர் என்று சொல்லுவார்கள். யோவான் 10:8-15 என்பதே ஆமேன்.